இப்போ நம்ம வந்து முருங்கைக்காய் புலாவை பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அதில் அந்த முருங்கைக்காயை சேர்த்துடலாம். இது வேகட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சு இப்போ வெந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த முருங்கைக்காயை தனியாக எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை என்ன செய்யணும், ஒவ்வொரு முருங்கைக்காயாக நம்ம அந்த இதை மட்டும் சதையை மட்டும் எடுத்துடும். ஒரு கரண்டிட்டு இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சதை நல்லா வந்துடும். இப்போ இதை அப்புறம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு 20 நிமிஷம் பாசுமதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 பிரியாணியில் ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி. ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இப்போ கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, ரெண்டையும் சேர்த்துறேன். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி. இந்த முருங்கைக்காய் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, இதை அதோட சேர்த்துடலாம். நீங்கள் முருங்கைக்காய் கொஞ்சம் பெருசாக வெட்டினீங்கன்னா எடுக்க ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் நீளமாக வெட்டிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த 20 நிமிஷம் ஊற வச்சுருக்க பாசுமதி அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இதை உடைச்சேன். வருது, நல்லா கிண்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். இது வந்து அந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி, 1/4 கப் இருக்குது, அதையும் சேர்த்துடலாம். இது போக 1/2 கப்பு தண்ணி. இதை நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. கொதி வந்த உடனே 1 கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. 2 விசில் வச்சா போதும். இப்போ இது 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் புலாவும் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பை.